الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد عما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய மாளிகையிலே அதிகாபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வம நவாலுஹு மனிதர்களை படைத்து எங்களுக்கு சில விடயங்களை பரலாக கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சில விடயங்களை செய்யக்கூடாது, தடை ஹராம் என்பதாக அல்லாஹ் விளக்கி இருக்கின்றான். எதெல்லாம் பரலாக அல்லாஹ் சொன்னானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பது கட்டாயம். அதன் மூலமாக தெளிவான அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எவைகளை அல்லாஹ் வானம் என்று தடுத்தானோ அவைகளை செய்யாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. அதை மீறி செய்யக்கூடிய நேரத்திலே அதற்குரிய அந்த குற்றம் தண்டனை அதே போன்று தடுக்கப்பட்டது, அது அல்லாஹ் தடுத்தது, அதிலே இருக்கக்கூடிய விளைவின் காரணமாக. எனவே அந்த விளைவுகளுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவோம். இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது, அது ஹலாலாக இருக்கிறது, முபாகாக இருக்கிறது, கூடுமான விடயமாக இருக்கிறது. அதை எடுத்து செய்வது எங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதனால பிரயோஜனம் இருக்கிறதா, அதை நாங்கள் செய்யறதுனால எங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா, நாங்கள் செய்யக்கூடிய அந்த விடயத்தில் எங்களோட நோக்கம் நிறைவேறுமா, இது யாருக்குமே தெரியாது. செய்து முடித்ததற்கு பின்னாலதான் அநியாயம் செய்யாம இருந்திருந்தா நல்லமே, அநியாயம் மாட்டிப்பட்டோமே, அநியாயம் யோசிக்காம செஞ்சோமே, ஏன் இப்படி நடந்துச்சு, நேரத்தோட யோசிக்க இருந்துச்சே, நாலு பேரிடத்துல கேட்க இருந்துச்சே, அதுக்கு பின்னால கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. எங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கேலும், எங்களுடைய தொழிலாக இருக்கேலும், படிப்பு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கேலும், ஒரு பொருளை வாங்குறது விற்கிறதாக இருக்கேலும், அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு நிலைமை உண்டானதுக்கு பின்னால நாங்க முன்னோக்கக்கூடிய எல்லாமே எந்த அளவுக்குண்டா, ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்க போறாரு, ஒரு ஷர்ட்ட, ஒரு ஜுப்பாவ, ஒரு டவுசர, ஒரு துணிய வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னால மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண இயலாது, அந்நியாயம் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒழுங்கா பார்த்து வாங்கலையே, இந்த கை சேதம் அங்கே உருவாகும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான கை சேதத்துக்குரிய நிலைமை உருவாகாம இருக்கிறதுக்கு இந்த உம்மத்துக்கு கெடுத்த கொடுத்த கிடைச்ச மிகப்பெரிய ஒரு
பாக்கியம் கிஃப்ட் என்னண்டா, ரெண்டு விதமான அமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே செய்ய சொன்னான். வஹி இறங்குற காலம் முன்னால சரிப்பில என்னன்றத அல்லாவே தெளிவுபடுத்துற, அல்லாவே தெளிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ரெண்டு நிலைமையும் செய்யுமாறும் சொல்றான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு அமலையும் வாழ்நாள்ல செஞ்சாங்க, இந்த சமூகத்துக்கு செய்யுமாறும் சொன்னாங்க. ஒன்று இஸ்திகாரா, இரண்டாவது மஷூரா. இஸ்திகாரா எங்களுக்கு எதுல நலவு இருக்கிறன்னு தெரியாது, அந்த நலவை தேடி அல்லாவிடத்துல நாங்க இறங்குறது கேட்கிறது. எங்களுக்கு நலவு எதுல இருக்கிறன்னு தெரியாது, அதை நாங்க மஷூரா பண்ணி நல்ல மக்களோட அதுக்குரிய தீர்வை எடுத்துக்கொள்றது. இந்த விடயத்துல தபரானியில வரக்கூடிய ஒரு ரிவாயத் சில ஹதீஸ்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மாகாப மனிஸ்தகார வலா நதிம மனிஸ்தார, யாரு இஸ்திகாரா செய்வார்களோ, நலவை தேடுவார்களோ ஒரு விடயத்துல, எதுல நலவு இருக்கிறது தெரியாது, ரெண்டு விடயம் இருக்குது, மூணு விடயம் இருக்குது, நலவு எதுலன்னு தெரியாது, வெளிநாட்டுக்கு போறதுல நலவா, இங்க இருந்து சம்பாதிக்கிறதுல நலவா, இந்த இடத்துல திருமணம் முடிக்கிறது நலவா, அல்லது இதுல கெடுதியா தெரியாது, இந்த நேரத்துல இஸ்திகாரா செய்யறாரு, யா அல்லாஹ் எனக்கு இதுல நலவெதுன்னு தெரியாது, நீ எனக்கு இதுல நலவத்தா, நலவு இருந்தா நலவத்தா, கெடுதி இருந்தா என்ன விட்டு தூரமாக்கு. அதுக்கு செய்யக்கூடிய அந்த அமல் தான் அந்த இஸ்திகாரா. அதை செய்யக்கூடியவர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாரு. முடிவு வந்துருச்சுண்டா அதை அமல் செஞ்சாரு, பின்னால அநியாயமே செய்யாம இருந்திருந்தா நல்லமே, வாங்காம இருந்திருந்தா நல்லமே, இங்க முடிக்காம இருந்திருந்தா நல்லமே, இப்படி கவலைப்பட மாட்டாரு. அதே மாதிரி மஷூரா பண்றாரு. இஸ்திகாராவுடைய முடிவுகள் வரதில்லை தெளிவாக, அல்லது மஷூரா பண்ண வேண்டிய ஒரு நிலைமை மஷூரா பண்ணினாரு, இப்ப அதுல ஒரு முடிவு வந்ததுக்கு பின்னால அதை அமல் செய்யறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள், அவர் கை சேதப்பட மாட்டாரு, அநியாயமே இந்த நிலைமை அவருக்கு ஏற்பட மாட்டாது. இந்த ரெண்டு அமலும் அதனாலதான் அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லா மிக தெளிவாக சொல்லிருக்கிறாங்க, அல்லாவோட படைத்தவனோட நீங்க சம்பந்தப்பட்டு தொடர்பாவி அவனிடத்துல நலவை நீங்க தேடுங்க, அது இஸ்திகாரா, நலவை தேடுறது. ஹாலிக்கோட சம்பந்தப்பட்டு மஹ்லூக்களோட படைப்பினங்களோட சம்பந்தப்பட்டு நீங்க மஷூரா செய்யுங்க, அதுக்கு பின்னால அந்த மஷூரா அந்த நடக்கூடிய தரக்கூடிய முடிவு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்திகாரா நாங்க ரெண்டு ரக்கா தொழுகிறது சுன்னத்தான ஒரு அமலாக அல்லாஹ் எங்களுக்கு அதை ஆக்கி இருக்கிறான். அதை ரெண்டு ரக்கா தொழுகிறது, அந்த ரெண்டு ரக்கா தெப்ப வேணுமென்றாலும் தொழலாம். நீயத்தை வைத்து யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு வேலை செய்ய போறேன், நான் இப்படி ஒரு செய்தி எனக்கு முன்னால வந்திருக்குது, நான் என்ன செய்யறேன்னு முடிவில்ல, உன்னிடத்துல நலவை தேடுறதுக்காக ரெண்டு ரக்கா தொழுகின்றேன். எல்லா விடயங்களுக்கும் ஒரு மூமினுடைய ஒரு பண்பு ரப்புக்கு மட்டும் தான் தெரியும். ஃபியூச்சர்ல அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அதனுடைய விளைவு என்ன எங்களுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும், தோற்றத்துக்கு சரி மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சரின்னு சொல்லும், ஆனா ரப்புடைய முடிவு என்னன்றது யாருக்கும் தெரியாது. எனவே அந்த விடயத்துல நாங்க இஸ்திகாரா செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்துல நலவை தேடும் பொழுது, அல்லாஹ் அதுக்கு எங்களுக்கு சிறந்த முடிவை தருவான். இரண்டு ரக்காத்துக்கள் நியத்தை வைத்து தொழுகிறது, அதுக்கு பின்னால துவா இருக்கிறது சுன்னத்தான துவா, அது மஸ்னூனுடைய துவாக்கள் ஹதீஸுடைய கிதாபுகள்ல வரக்கூடிய அந்த துவா இருக்கிறது. அந்த துவா நீளமான துவாவை நாங்க கவலையோட ரப்படத்துல இஹ்லாஸோட கேட்கிறது. அந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல அந்த துவாவுக்குள்ளால யா அல்லாஹ்
இந்த இடத்துல திருமணம் பேசப்பட்டிருக்குது. இதுல நலவாக இருந்தா எனக்கு தா, கெடுதியாக இருந்தா இதை விட்டு தூரமாக்கு. யாரெல்லாம் நான் இப்படி ஒரு பிசினஸ் செய்ய போறேன், இதுல நலவு இருந்தா எனக்கு தா இல்லன்னா தூரமாக்கு. யாரெல்லாம் ஒரு வீட்டை வாங்க போறேன், ஒரு காணிய வாங்க போறேன், இப்படி நான் ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்ய போறேன், இப்படி நாங்க அந்த இடத்துல அதை முன்வச்சு அல்லாஹ் இடத்துல துவா செய்யறது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை பல விடுத்தங்கள் எங்களுக்கு செய்யலும், கனவு கண்டுதான் முடிவெடுக்கணும் என்ற எந்த விதமான செய்தியும் கிடையாது. என்னோட உள்ளத்துக்கு அமைதி ஏற்படுது, சரி இந்த விடயம் ஹைர் தான், நலவு தான், அல்லது உள்ளத்துக்கு படுதில்ல கூடாது, வானம் இதை செய்யாம இருந்தா நல்ல, அத நாங்க கிட்ட போகாம இருந்தா நல்ல. இன்றைக்கு பாருங்க இந்த சமூகத்தில் எத்தனை பெற்றோர்கள் காலப்படுறாங்க. பாருங்களே, ஹசரத் மகான நினைச்ச மூப்பு மாறி நடக்கிறாரு, அவர் சொல்றத கேட்கிறாரு இல்ல, அவர்கிட்ட இஷ்டப்படி ஒன்றை போயிட்டு செஞ்சு மாட்டி கொண்டிருக்கிறாரு. பாருங்க, கேட்காததுனால ஏற்பட்ட விளைவு, மஷூரா பண்ணாததுனால ஏற்பட்ட விளைவு. ஏன் காரணம், என்னோட பிள்ளைகளுக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்கல, வீட்டுல பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கல. சில விடயங்களை ஸ்ட்ரைட்டா முடிவு செய்யறது பெண்கள் தான், அதுல நலவெல்லாம் பாக்குறது இல்ல. அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானா, அவனுடைய முடிவு என்ன, அதுவும் இல்ல. இல்ல அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, என்னோட சொந்தக்கார ஆட்கள் சொன்னாங்க. நலவுக்கு கொண்டு வர எவிடன்ஸ் என்னண்டா, இப்படியான எவிடன்ஸ் தான். மாட்டிப்பட்டோன்னு அவங்களும் செஞ்சாங்க தானே, அவங்களும் செஞ்சாங்க தானே, இவங்களும் செஞ்சாங்க தானே, ஆனா ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஆவிருச்சு. பின்னால கவலையும் கை சேதமும் உருவாகிற நிலைமை அதுதான். நாங்க வீட்டுக்குள்ளால எங்கட பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு, தொழிலுக்கு போயிட்டு அங்க ஒழுங்கான முறையில அவங்களோட நிலைமைகள் இல்ல, படிக்கிறதுக்கு போட்ட அந்த ஸ்கூல நிலைமை அதே ஒரு நிலைமை, இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. காரணம், இங்கிருந்து அல்லாஹ்விடத்துல நலவ தேடல, ஒரு விடய முன்னுக்கு வந்ததுக்கு பின்னால அதை ரப்பிடத்துல கேட்கல. அதனால ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு என்னோட அதிகமான பேருக்கு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத், யா அல்லாஹ், நான் முன்னால் எடுத்திருக்கிற இந்த விடயத்துல எது நலவு அந்த நலவு எனக்கு நீ தா, உன்னிடத்துல நான் நலவ தேடுறேன், உன்னிடத்துல நான் நலவ தேடுறேன், இதுல ஹைர தேடுறேன், ஷர் இல்லாத நிலைமையிலிருந்து பாதுகாத்துடு, ஷர்ர விட்டும் தூரமாக்கிடு, ஹைராக இருந்த தா. ஹதீஸுடைய கிதாபு அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஏனென்றால் நாங்க தவறான நிலைமைக்கு பேய்த்திடக் கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகணும், தொழுகிறதுக்கு நேரம் இல்ல, அந்த இடத்துல கூட நாங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல எப்படி செய்யணும், அதுவும் எங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்க போகணும், அப்ப வாங்கணும், அந்த நேரத்துல தொழுகிறதுக்குரிய சந்தர்ப்பம் அந்த இடத்துல இல்ல, அந்த நேரத்துல துவா, அந்த நேரத்துல துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா, அல்லாஹும் அல்ஹிம்னி ருஷ்தி, அல்லாஹும் அல்ஹிம்னி ருஷ்தி. காரணம், எதை வாங்குறதுல எனக்கு கயிறு இருக்குதோ அதை ஏண்ட உள்ளத்துல போடு. அல்லாஹும் அக்தர்லி, யா அல்லாஹ், எனக்கு நீ எது சிறந்ததோ அதை தா. ஹிர்லி வக்தர்லி, ஹிர்லி வக்தர்லி, எனக்கு எது சிறந்ததோ அதை நீ எனக்கு தா. வாங்க போனவர் தான் கொஞ்ச நேரம் நிக்கிறாரு, உள்ளத்தால துவா செய்யறாரு, யா அல்லாஹ் சிறந்ததா எனக்கு, சிறந்ததா எனக்கு, நீ எது சிறந்தது நினைக்கிறாயோ முடிவேதோ அதா, நல்லதா. இப்ப உள்ளம் ஒரு பக்கம் சாயும், வாங்கணும் அல்லது தேவல்ல. இனிவான சோதரலே, சில நேரங்கள்ல ஐடியாவெல்லாம் பண்ணி கொண்டு போயிட்டு இதுதான் எனக்கு காங்கணும்னு போனாரு, இவர் இஸ்திகாரா செஞ்சார் உள்ளத்தால அல்லது தொழுது, அதுக்கு பின்னால முடிவு வருது, என்னோட விருப்பத்துக்கு நேர் மாற்றமா, இப்ப மனசுக்கு ஒரு மாதிரி தான். ஆனாலும் அந்த நேரத்துல வார முடிவு இருக்குது, நாங்க நினைக்கிறோம் இது கூடாது மாதிரி இருக்குதுன்னு, ஆனா அதுல கூடாதுன்றது சரியா அல்லது நான் நினைக்கிறது வரலையா அப்படின்றது அதுல சரியா அதுல எங்களுக்கு வெற்றியான்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு முன்னால் அது கூடாது மாதிரி விளங்கினாலும் அல்லாஹு அக்பர்,
ஆரம்பத்துல நான் நினைச்சேன் இது கூடாது போலதான் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விடயம் பின்னால மறைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியா போயிருச்சு. அல்லாஹ்வோட பெரிய ஒரு உதவி, இஸ்திகாரா செஞ்சது, அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தந்திருக்கிறான். இனியமான சகோதரர்களே, யாரும் போயிட்டு மாட்டிக்கொள்ள தேவையில்ல, யாரும் போயிட்டு பிரச்சனை ஆகிக்கொள்ள தேவையில்ல, யாரும் முகத்தை சுருங்கி கொண்டிருக்க தேவையில்ல. ரப்புடைய முடிவு எப்ப அந்த தொடர்பு உருவாகுமோ, என்னோட வாழ்க்கையில செழிப்புண்டாகும். வீட்டுக்குள்ளால பெண்களுக்கு தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்திலையும் இஸ்திகாரா செய்யறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான மிக முக்கியமான ஒரு அமலாக ஆக்க இருக்கிறான். அதே போலதான் மஷூரா, அதோட சம்பந்தப்பட்டது. இஸ்திகாரா செஞ்சோம் ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை, ஆனா ஒழுங்கான ஒரு தெளிவு வரல. இப்ப மஷூரா செய்யறது, யாரிடத்துல மஷூரா செய்யறது? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க. உங்களோட மஷூராவுக்கு சரியான ஆளை செலக்ட் பண்ணுங்க. நீங்க மஷூரா செய்யறதுல சரியான முடிவு வரணும்டா, சரியான ஆளை செலக்ட் பண்ணுங்க. யார்கிட்ட மஷூரா செஞ்சீங்க? மஷூரா ஒண்ணும் செய்யல, கூட்டாளி சொன்னாரு, பெரியம்மா சொன்னாங்க, பெரியப்ப சொன்னாரு, அவரு சொன்னாரு. இங்க அதுக்கு பின்னால முடிவை பார்த்தா பிரச்சனையான முடிவுக்கு போயிட்டு சேரக்கூடிய கவலையான அந்த நிலைமை உண்டாகுது. மஷூரா மிக முக்கியமான அமல். ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா எவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை சொல்றாங்கண்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட சஹாபாக்களோட மஷூரா செய்யணும்ன்ற எந்த தேவையும் இல்ல. ஏன்? வஹி இறங்கி கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. சஹாபாக்களோட நீங்க ரொம்ப இரக்கமா நடக்கிறதே, நாங்க உங்களோட உள்ளத்துல இரக்கத்தை போட்டதுதான், அதனாலதான் உங்களோட கூட இருக்கிறாங்க. எனவே பஃபு அன்ஹும், அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்களுக்காக வேண்டி பா மன்னிப்பு தேடுங்க. அவங்களோட உட்கார்ந்து நீங்க மஷூரா செய்யுங்க, அவங்களோட உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க. குர்ஆன் கட்டளை, குர்ஆன் கட்டளை. அம்ருஹும் ஷூரா பைனஹும், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்களோட சஹாக்களோட சேர்ந்து மஷூரா பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஷூராவுடைய தேவை இருக்கல்ல, அல்லாஹ் வஹி இறக்குறான். ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் தெரியுமா இந்த பெரிய அமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் செய்யுமாறு அல்லாஹ் சொன்னான், இன்னால வார உம்மத்துக்கு இதனுடைய பரக்கத்தை, இதனுடைய பெருமதிய விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி. அதனாலதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் அவங்களை பத்தி சொல்லத்திலே ஏதாவது ஒரு விடயம் முன்னால வந்துருச்சுண்டா அவங்க தடமாறுவாங்களாம். எது வரையிலண்டா சஹாபாக்களை ஒன்று கூப்பிட்டு மஷூரா பண்ணி ஒரு முடிவை எடுக்கும் வரையில, பத்து முஹாஜிரி பத்து குரைஷியல கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க, மஷூரா செய்வாங்க. தனிப்பட்ட ரீதியில எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க. இனிமான் அன்பாந்த சோர்லே, சஹாபாக்கள்ட வலமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சஹாபா அபூ ஹுரைரா ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க, நான் சஹாபாக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்திருக்கிறேன், மா ரஐது அஹதன் அக்தர மஷூரதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட அவங்கள சஹாபாக்களோட மஷூரா பண்ணக்கூடிய யாரையுமே நான் பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு தூரத்துக்கு சஹாபாக்களோட மஷூரா பண்ணுவாங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க மஷூரா பண்ணணும், வாங்க உட்காருங்க மஷூரா பண்ணணும், வாங்க உட்காருங்க, நல்ல ஆலோசனையை செய்யுங்க, சொல்லுங்க அடுத்தது என்ன செய்யலாம். அதானுடைய விடயத்துல இருந்து பிடிச்சி நம்ம மார்க்கத்துல ஷரியத்துல எத்தனையோ விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால சஹாபாக்களோட வாழ்க்கையில மஷூராக்களின் மூலமாக முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. அதனால பெரிய வெற்றியல பரக்கத்தல ரஹமத் ஹைர அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால ரைட் பர்சன், சரியான ஆள் யாரு? நாங்க மஷூரா பண்றதுக்கு அவங்க இவங்கள இல்ல. அதுக்கும் ஹதீஸ்ல எங்களுக்கு முழுமையான முறையில தெளிவை தந்திக்கிறாங்க. ஒரு துறை சார்ந்தவரா, ஒரு துறை சார்ந்த சப்ஜெக்டா, அவர்கிட்ட நீங்க போறீங்க, ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமா, ஒரு தக்வா உள்ள பேணிதலான அல்லாஹ்வோட பயமுள்ள ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போங்க,
உங்களுக்கு மார்க்க சம்பந்தமான ஒரு பிரச்சனையா, தக்குவா உள்ள பேணுதலான உலமாக்களை அணுகுங்க. சும்மா எல்லாத்தையும் போயிட்டு கேட்கறது இல்ல, நம்பிக்கையான நம்பிக்கையான தீன்தாரியான உங்களுக்கு அழகான முறையில வழிகாட்டக்கூடிய அப்படியானவங்களை நீங்க உங்களோட மஷூராவுக்கு பொறுப்பாக நீங்க வச்சு அவங்களிடத்துல போயிட்டு மஷூராக்களை நீங்க கேடுங்க. அதுக்கு பின்னால் அந்த மஷூராவை முடிவெடுத்ததே ரப்புக்கு பொறுப்பு சாட்டிட்டு அதுல இறங்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதுல உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இனியமான அன்பாந்த சோர்ல இந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு தெளிவு தரப்பட்டிருக்கிறது முழுமையான முறையில. இந்த தெளிவான அந்த விடயங்கள்ல நாங்க இஸ்திகாரா செய்யறது, மஷூரா செய்யறது, அல்லாஹ்விடத்துல நலவு எதுன்றத நாங்க இன்ன அமைப்புல எடுத்துக்கொள்றதன் மூலமாக என்னோட வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். இதுல மஷூரால மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்ல. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சில ஆட்கள் யாரு கூட 75 பேர் சொல்லிக்கிறாங்க ஒரு விடயத்த, இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் 30, அப்ப 75 பேர் சொன்னதை எடுங்க. இப்படி எங்களோட முடிவுகள் எடுக்கிறது இல்ல. எடுக்கிறவரும் இஹ்லாஸோட ரப்புடைய தொடர்போட துவாவோட அவர் இருந்து முடிவு செய்வாரு. அது கூடுதலான ஆட்கள் சொன்னதா இருக்கேயிலும், குறைவானவர் சொன்னதா இருக்கேயிலும், அல்லது ரெண்டு பேருமே சொல்லாத ஒரு விஷயமாக இருக்கேயிலும், அதுல முடிவெடுக்கிறாரு இஹ்லாஸோட. தீன முன்வெச்சு தீனுக்கு பாதகமாக, தீனுக்கு பிரச்சனை ஏற்படுற நிலைமையில அல்ல, தீன முன்வெச்சு. அதனாலதான் தீன்தாரு, அதனாலதான் அல்லாஹ் பயப்படக்கூடியவர், அதனாலதான் பேணுதலானவர், அதனாலதான் அமானுதத்தை நிறைவேற்றக்கூடியவர், அதனாலதான் நம்பிக்கையானவர். இப்படியான அந்த குவாலிட்டிஸ்ல அந்த அந்த முடிவெடுக்கக்கூடியவருக்கு இஸ்லாம் வழிகாட்டுது. இனியமான அன்பாந்த சோதரில், அதனால நாங்க தெளிவா எங்களோட விடயங்களை நாங்க மஷூரா பண்றது, தனிப்பட்ட எங்களோட விடயங்கள் இருந்தா அதை நாங்க இஸ்திகாரா செய்யறது. இப்படி எங்களோட குடும்பத்துல வீட்டுல பெண்கள் ஆண்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மஷூரா செய்யற அந்த பழக்கம் ஒன்றை உருவாக்குவோம். மனைவிய உட்கார்றது, மகரமானவங்களை உட்கார வைக்கிறது, மகன மகளை உட்கார வைக்கிறது, இன்னைக்கு என்ன செஞ்சா நல்ல, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதை நாங்க எப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி என்ன செய்யலாம். அல்லாஹ் அந்த நேரத்துல அவங்களோட குடும்பத்துக்குள்ளால பறக்கத்தை உண்டாக்குவான். தனிப்பட்ட முடிவுகள் பெருமைக்கு அடையாளம், தனிப்பட்ட முடிவுகள் பெருமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இனியமான அன்பாந்த சகோதரர்களே, அப்படியான நிலைமை இல்லாம அழகான முறையில இந்த மார்க்கத்துல தீன்ல காட்டின இந்த வழிப்பிரகாரம் எங்களோட நிலைமைகளை சீரான முறையில நாங்க அணுகி நல்ல முடிவுகளை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எடுத்து செழிப்பான நிம்மதியான சந்தோஷகரமான வாழ்க்கையாக என்னோட வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தருள்வானா, நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா. யா அல்லாஹ், எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு தெரியாது, அதுல நலவு இருக்கிறதா தீங்கு இருக்கிறதா, எதுல நலவு எதுல தீங்கு எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு அதனுடைய சரியான முடிவுகளை தாயா அல்லாஹ். இஸ்திகாராவினுடைய மஷூராவினுடைய முடிவுகள் அதனுடைய விடயங்களை பத்தி உரிய நல்ல தெளிவை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், சரியான முறையில மார்க்கம் ஷரிய சொல்லக்கூடிய சுன்னத்தான வழிப்பிரகாரம் உன்னுடைய உதவிகளை பெறக்கூடிய விடயங்களை எங்களுக்கு செய்யக்கூடிய தௌஃபீக தாயால எல்லா நிலையிலையும் கபூல் செய்யல. இந்த நாட்டில் நிம்மதியான சூழல் உருவாக்கிடையால, முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பாதகம் இல்லாத நிலைமை உருவாக்கிடையால, எல்லா நிலையிலும் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஈமானுடனே வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹ்து தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.